இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 32 வருட காலமாக சிறைவாசம் அனுபவித்து விடுதலை செய்யப்பட்டு தமிழகத்தின் திருச்சியில் இருக்கின்ற சிறப்பு முகாமில் வைத்து உயிரிழந்த, குறிப்பாக இலங்கைக்கு இரவு வரவிருந்த நிலையிலே தமிழகத்திலிருந்து உயிர் நீத்த சாந்தன் அவர்களுடைய பூத உடல் சற்று முன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. யுஎல் 122 விமானத்திலே சென்னையிலிருந்து கொழும்பு நோக்கி வரை தந்த அந்த விமானத்தில் தான் அன்னருடைய பூத உடல் கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதற்கான ஆயத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்தியா சென்னையிலிருந்து அன்னருடைய பூத உடலோடு சாந்தன் அவர்களுடைய சட்டத்தரணி புகழேந்தி மற்றும் அவருடைய மைத்துனர் ஆகியோர் தான் பூத உடலை சென்னையிலிருந்து கொழும்பில் கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளில் அந்த ஆயத்த பணிகளில் முன்னின்று அவர்கள் செயற்பட்டார்கள். இப்பொழுது கொழும்பை வந்தடைந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அவருடைய பூத உடல் கொண்டு செல்லப்படவிருக்கின்றது இறுதிக்கட்ட நடவடிக்கைகளுக்காக. இது குறித்த மேலதிக மற்றும் முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் ஐபிஎஸ் தமிழோடு இணைந்திருங்கள். ஐபிஎஸ் தமிழ் செய்திகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் டில்ஷான் வின்சென்ட். வணக்கம். வணக்கம். அப்பொழுது மறைந்த சாந்தனுடைய இறுதிக்கட்ட நிகழ்வுகள் எப்படி நடக்க போகிறது, அடுத்ததாக எங்கே கொண்டு போகிறக்காங்க அவருடைய பூத உடல்? ஓ, முருகையா கோமகன், குரலிட்டன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். ரெண்டால் உடலை பொருட்படுத்துவதற்காகவும் சட்டத்திறனையை அழைத்து செல்வதற்காகவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து இவருடைய சாந்தன் அண்ணாவனுடைய மைத்துனரும் நானும் இங்கே வருகை தந்திருந்தாங்கள். நான் சட்டத்திறனியை அழைத்து செல்வதற்காகவும் உடலை பொருட்படுத்துவதற்காக அவருடைய மைத்துனர் சென்றிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இந்த உடலோடு நாங்கள் மலர்ச்சாலை ஒன்றில் வைத்து அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொண்டு யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்படுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக நாளைக்கு வைக்கப்பட்டு மறுநாள் சாந்தன் அவனுடைய தாயாருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அஞ்சலிகள் கிரிகைகள் நடந்ததன் பிற்பாடு ஏனைய அங்கே உள்ள பொது அமைப்புகளுடைய அஞ்சலிக்காகவும் மாணவருடைய அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டு பூத உடல் தகன கிரிகைகளுக்கு கொண்டு செல்லப்படுறதுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுக்குரிய இதனுடைய நேரங்கள் சரியான ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக அவருடைய குடும்பம் சார்பாக அதில் தெரிவிக்க இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து மேற்கொண்டு இந்த செயற்பாடு நடக்கும். வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் மறைந்த சாந்தனுடைய வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்கள். இப்பொழுது அவர் சாந்தனுடைய பூத உடலை கொண்டு வந்த வண்ணம் இப்பொழுது அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கை வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். என்ன நடந்தது? காலையில் எத்தனை மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டீங்க? ஏன் தாமதமானது விமானம்? விமானம் காலதாமதம்ன்றது அவங்களுடைய நிர்வாக பொறுப்பு. நேற்று இரவே நாங்கள் வந்து அவருடைய உடலை வந்து அதாவது கார்கோ நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிட்டோம். இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு 10-20 அளவில் ஃப்ளைட்டில் வந்து ஏற்றி இங்கே கொண்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் அது யாழ்ப்பாணத்தில் அவருடைய சொந்த ஊரில் வந்து முறைப்படியாக நல்லடக்கம் செய்யலான்னு இருக்காங்க. அந்த அதை பொறுத்தளவில் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் பார்த்து கொள்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் நான் அவருடைய வழக்கறிஞர் என்ற முறையில் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட அவருடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக வழக்கு போட்டதனால் அவரை விடுதலைக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணி அவரை நாங்கள் இலங்கைக்கு உயிரோடு கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு துரதிருஷ்டவசமாக அவர் வந்து நாங்கள் என்னைக்கு டிக்கெட் போட்டிருக்கோமோ இலங்கைக்கு வருவதற்கு அன்றைக்கு காலையில் வந்து அவர் வந்து மருத்துவ சிகிச்சை பலனின்றி இறந்துட்டார். இல்லாட்டா அவர் வந்து 28ஆம் தேதி இரவு வருவதாக இருந்தது. அது மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ உடலை எடுத்துகிட்டு வர்றதுக்கான மற்ற எல்லா வேலைகளையும் சட்ட ரீதியாக செய்து
இன்றைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ கொழும்பு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அடுத்து எங்கே கொண்டு போகிறாங்க பூதவுடலை? இந்த வல்வெட்டித்துறை அவருடைய வல்வெட்டித்துறை பக்கத்தில் உள்ள அவருடைய ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால எனக்கு எந்த கிராமம் வந்து தெரியாது. நான் வந்து முதல் முறையாக அப்போ தான் நான் வந்து இலங்கைக்கு வர்றேன். அதனால் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது. அவருடைய ஊருக்கு கொண்டு போகிறாங்க, வல்வெட்டி துறைன்னு சொன்னாங்க. சாந்தனுடைய பூத உடல் இலங்கை கொண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? இலங்கை அரசாங்கம் இதற்கு எந்த வகையிலே அவர்களுடைய அனுமதிகளை வழங்கினார்கள்? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்? அதாவது அவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவரை வந்து கொண்டு வருவதற்கு முதலிலே வந்து இந்திய அரசு சாந்தன் தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டார். இந்த வழக்கோட நீங்கள் பின்னணியை பார்த்தீங்கன்னா 11/11/2022 அன்று உச்சநீதிமன்றம் 32 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் சிறையில் இருந்து விட்டார்கள், ஆகவே இவர்களை விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன பின்பு 12/11/2022 அன்று அவரை சிறப்பு முகாமிலே அடைத்தார்கள். இந்த சிறப்பு முகாமிலே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேல் அவர் உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அதற்கு இடைப்பட்ட காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு அவர் தன்னை விடுதலை செய்ய வேண்டும், இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். என் மீது இந்தியாவிலே எந்த வழக்கும் இல்லை, ஆகவே என்னை இலங்கைக்கு அனுப்புங்கள், என்னுடைய தாய் நாட்டிற்கு அனுப்புங்கள், வயதான என்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கைக்காக கோரிக்கை வைத்திருந்தார். உயர்நீதிமன்றமும் தமிழக அரசிற்கும் இந்திய அரசிற்கும் ஏன் அவரை இலங்கைக்கு அனுப்பவில்லை, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னது. இதற்கிடையில் இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சாந்தனை இலங்கைக்கு வருவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று கூறியதன் பின்னணியில் சாந்தனுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது. சாந்தனுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்ட அந்த நேரத்தில் சாந்தன் வந்து கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். முதலிலே திருச்சி அரசு மருத்துவமனையிலும் பின்னால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றார். அது கல்லீரல் நோய் வந்து 3ஆம் கட்டத்தை தாண்டி இருந்ததால் அதை குணப்படுத்துவதற்கு முடியாது என்று மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே அவரை எப்படியாவது உயிரோடு இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து ஏர் ஆம்புலன்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதாவது மருத்துவ சிகிச்சையோடு கூடிய ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டு இங்கு வந்து தொடர்ச்சியாக சிகிச்சை அளிப்பது உறவினர்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதை புக் செஞ்சிருந்தோம். 28ஆம் தேதி நைட்டு மிட் நைட்டில் அது பயணமாகிறது மாதிரி, ஆனால் அன்றைக்கி காலையில் வந்து துரதிர்ஷ்டவசமாக பல்வேறு அதாவது அவருடைய அந்த நோயின் தன்மை முற்றியதன் காரணமாக அவர் வந்து மரணமடைந்திருக்கிறார். வேறு யார் யார் வந்திருக்காங்க இப்போ அவங்களோட? இல்லை இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இல்லை அவங்களுக்கு வரையில என்ன நளினி யார் நளினி யாரும் வரல, வர முடியாதுன்னு அவங்க வர முடியாது. அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து லண்டனில் இருக்கு, இங்கே இல்லை. அவங்களோட பில்லு லண்டனில் இருக்காங்க அவங்க. அது அவங்க எதுக்கு ஆச்சாங்களா? அது இல்லை, இன்னைக்கு நளினி வந்து சாந்தனுடைய உடலை வந்து இந்த விமானத்தில் ஏற்றி கொண்டு வரும் வர அவங்க ஏர்போர்ட்டில் தான் இருந்தாங்க. இல்லை இல்லை, மகள் வரலை. ஆனால் முருகனுடைய அக்கா தம்பி அம்மா எல்லோரும் வந்து இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டாங்க, லண்டன்லேருந்து வந்திருக்காங்க.